உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராணி, உடனே போ. அந்த சித்தர் சாமி சொன்ன பூஜையை பண்ணி முடி. அஷ்டபூர்ணி நட்சத்திரம் வந்து மறையறதுக்குள்ள எப்படியாவது என் மந்திர கட்டை உடைச்சு என்னை வெளியே கொண்டு வந்துரு ராணி. என்னை வெளியே கொண்டு வா. அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அக்கம் பக்கத்துல எந்த ஊரும் இல்ல. இது ஏதோ ஊருக்கு போறேன்னு சொல்லுது. தெரியல சார், என் கிட்ட காட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லுச்சு. உங்ககிட்ட சொந்தக்காரங்களை பார்க்க போறேன்னு சொல்லுது. எனக்கே ஒண்ணும் புரியல. தம்பி பண்டிட்டு பாட்டு, அவ உச்சி மாகாளியம்மன் கோவில் இருக்கிற இடத்துல இறங்கி போயிட்டு இருக்கா. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுன்னு நான் இருமாப்பா இருக்கிறப்போ இவளுக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? என்னோட இருமாப்பு உணர்வாலதான் இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்லை. அவ காட்டு கோயிலுக்கு போறேன்னு சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அவ போய் சொல்லிருக்கா? சரிப்பா, நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். சாமி, நீங்க வேற எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, இங்கேயே இறங்கிக்கிறோம். இந்த வச்சுக்க. அப்போ நான் கிளம்பவா? நல்லது. ஓகே, சரிங்க சார். ரொம்ப நன்றிப்பா. வாங்க, சீக்கிரம் வாங்க. எதுக்கு சாமி இவ்வளவு பதட்டப்படுறீங்க? டேய், அறிவு கட்டவன, அவ பாக்க யார் மாதிரி இருந்தா? இந்த பெட்டிக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கோமே பொம்மி, அவ்வளவு மாதிரி இருந்தா? இவதாண்டா ராணி. பொம்மிய எப்படியாவது இந்த மந்திர கட்டிலிருந்து விடுவிக்கிறதுக்காக உச்சி மாகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ போய் பூஜைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாம எப்படியாவது தடுத்தே ஆகணும். எப்படி சாமி அவளுக்கு இந்த கோயில பத்தி தெரிஞ்சது? யாருக்குமே இத பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்களே. அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. டேய், முதல்ல இந்த பூஜைய தடுத்து நிறுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவ வெற்றிகரமா இந்த பூஜைய முடிச்சிட்டானா, நாம இந்த பொம்மைய கடல்ல போட்டா கூட அவ மீண்டு வந்துடுவான். இப்போதைக்கு அந்த பூஜைய நிறுத்துறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க போலாம். சரிங்க சார், சீக்கிரம். தாத்தா, தாத்தா. என்னடா தாத்தா? ராணி எங்க தாத்தா? என்னப்பா இப்ப அடிக்கடி ராணிய கேக்குற? இப்ப அதுவா முக்கியம்? அவ எங்கன்னு கேட்டேன். அவங்க ஏரியாவில ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு அவசரமா கிளம்பி போனாப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்க தான் போயிருப்பான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். தாமரக்கா. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. அந்த ராணி எங்க போயிருக்கா? அது வந்து என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்காதீங்கக்கா. ராணி எங்க போயிருக்கான்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க இல்லாம தனியா அவ எங்கேயும் போக மாட்டா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. இங்க பாருங்க, பொம்மிய கொன்னவங்க ராணிய ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேற்று நைட் கூட இது சம்பந்தமா ஒரு கொலை நடந்திருக்கு. அவ தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. ஐயோ,
அந்த பூஜையை பத்தி வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறா. இப்ப என்ன பண்றது? காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது, அங்க போய் வேண்டிக்கினா பொம்மைய கொண்டவங்க யாரு என்னன்னு தெரியும்னு ஒரு சித்தர் சொன்னாருப்பா. அதுக்கோசரம் தான் அவ போய்கிறா. அவ ஏக்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றா? சரி, அந்த கோவில் எங்க இருக்கு? இதுதான் உறையூருங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காடுன்னு சொன்னாப்பா. சரி, நான் போய் என்ன பாக்குறேன். பாத்துப்பா, ஜாக்கிரத. பொம்மையை கொண்டவளை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டு கோயிலுக்கு போயிருக்காளா? அவளை அங்க வச்சு சமாதி கட்ட சொல்ல வேண்டியதுதான். ஏற்கனவே அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு தேடுறவங்களுக்கு இந்த உறையூர் காட்டை பத்தி சொல்லணும். அவள் அந்த நட்டு காட்டுக்குள்ளே புதைக்க சொல்லணும். அவ கொஞ்ச நஞ்ச ஆட்டம் ஆடினா. சித்தர் சொன்ன கோயில கண்டுபிடிச்சாச்சு. இந்த கோயில தான் சித்தர் சாமி சொல்லுகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆத்தாவை பார்த்து அவளாண்ட என் வேண்டுதலை வைக்கணும். என் வேண்டுதலை அந்த ஆத்தா காது கொடுத்து கேட்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.